இப்போ நம்ம முதல் கேள்வியை சால்வ் பண்ணலாம் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் தி ஆட்டோமொபைல் நேஷனல் ஆட்டோமொபைல் பாலிசி இது ஒரு கொள்கை அரசனுடைய கொள்கை என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ரொம்ப பழமையான வெஹிக்கிள்ஸை வந்து ஸ்கிராப் பண்ண போறாங்க எடுக்க போறாங்க ரைட் சோ அதுக்காக ஒரு கொள்கையை வெளியிட்டு இருக்காங்க அதை பத்தின ஒரு கேள்வி தான் இது இப்ப ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்க கவர்மெண்ட் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் மோர் தேன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஓல்ட் அண்ட் ப்ரைவேட் வெஹிக்கல்ஸ் விச் ஆர் ஓவர் டுவெண்ட்டி இயர்ஸ் ஓல்ட் வில் பி ஸ்கிராப்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இது வந்து கரெக்ட் ஓகே ஸோ அரசு வாகனங்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு ஆயிடுச்சுன்னா அதை வந்து பயன்பாட்டிலேருந்து எடுத்துருவாங்க அதே மாதிரி ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் வந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலே அது பயன்பாட்டில் இருந்தது அப்படின்னா அதை பயன்பாட்டிலேருந்து எடுக்க போகிறாங்க ஸோ இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் இன்க்ரீஸ்ட் ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வுட் பி அப்ளிக்கபிள் ஃபார் வெஹிக்கல்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆர் ஓல்டர் ஃப்ரம் தி இனிஷியல் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸோ ரீ ரெஜிஸ்டர் பண்ணும்போது பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலான இந்த பழமையான வாகனங்களுக்கு வந்து அந்த ஃபீஸை வந்து அதிகப்படுத்துகிறாங்க ரைட் ஸோ தட் பழைய வாகனங்களுடைய பயன்பாட்டை வந்து அதை குறைக்கிறதுக்கான ஒரு டிஸ் இன்சென்டிவ் தான் இது ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இங்கே கரெக்டு ஸோ ஆப்ஷன் சி போத் ஒன் அண்ட் டூ அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்ட் ஆன்சர் ஓகே ஸோ இது எதுக்காக இந்த பாலிசி அப்படிங்கும்போது இந்த பாலிசி இந்த வெஹிக்கல் ஸ்கிராப்பிங் பாலிசி அப்படிங்கிறது டு கிரியேட் அண்ட் எக்கோ சிஸ்டம் ஃபார் ஃபேஸிங் அவுட் அன்ஃபிட் அண்ட் பொல்யூட்டிங் வெஹிக்கல் ஸோ நம்ம வந்து பொல்யூஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஸோ அப்போ இதில் குறிப்பாக இந்த வெஹிக்கிள் வெஹிக்கிள்ஸ்லேருந்து வரக்கூடிய பொல்யூட்டன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது ஸோ அது வந்து குளோபல் வார்மிங்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணு ஸோ அதனால் இந்த ஓல்டு வெஹிக்கிள்ஸை வந்து ஃபேஸ் அவுட் பண்ணுறதுல ஃபேஸ் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு பாலிசி தான் இது ரைட் ஸோ இதை வந்து ஃபேஸ் அவுட் பண்ணும்போது இன்னும் நம்ம இன்னும் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து இந்த வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டை வந்து மாற்ற முடியும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் எது தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க இட்ஸ் அபவுட் இது ஒரு ஸ்கீம் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா ஏபி பிஎம் ஒய் ஸோ இது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஸோ அதை பற்றின ஸ்டேட்மெண்ட்ஸ் தகவல்களை நம்ம பார்க்கலாம் தான் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் ஏ ஏபிபிஎம்ஜேஒய் ஆஃபர்ஸ் சம் இன்சூர்ட் ஆஃப் ருபீஸ் ஃபைவ் லேக் ஸோ ஒரு குடும்பத்துக்கு ரூபா அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸை ப்ரொவைட் பண்ணுது ஃபார்என் இயர் அது வந்து செகண்டரி கேர் அண்ட் டெர்ஷரி கேர் ஸோ அதாவது ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கன்சல்டேஷன் அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் ஸ்டே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இது ஹெல்த் இன்சூரன்ஸை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது இது ஆக்சுவலாக கரெக்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் ஓகே அது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் ஸ் தி நோடல் ஏஜென்சி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி ஸ்கீம் ஸோ இதை செயல்படுத்துகிறது ஐசிஎம்ஆர் அப்படின்னு சொல்லுது இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லை The statement ஆக்சுவலாக இன்கரெக்ட்டு ஸோ இதை செயல்படுத்துறது வந்து ஐசிஎம்ஆர் கிடையாது ஸோ ஐசிஎம்ஆர் வந்து ஒரு ஆய்வு நிறுவனம் ஸோ இந்தியாவிலேயே வந்து APEX, Top uh, uh, Medical Research Organization ஐசிஎம்ஆர் பட் இதை இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து நேஷ்னல் ஹெல்த் அதாரிட்டி ஸோ அதனால் இந்த இந்த தான் ஆக்சுவலாக இங்கே கரெக்டான இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு கேட்குறதுனால ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறதான் இங்கே கரெக்டான ஆன்சர் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் கரெக்ட் இன் ஃபேக்ட்ஸ் தான் அபவுட் திஸ் ஸ்கீம் இப்போ வந்து ஆப்ஷன் சியில் திஸ் ஸ்கீம் டார்கெட்ஸ் தி பெனிஃபிஷியரிஸ் அஸ் ஐடென்டிஃபைட் ஐடென்டிஃபைடு பை தி லேட்டஸ்ட் சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் டேட்டா அப்படின்னு இருக்கு ஸோ பயனாளிகளை வந்து இந்த சென்சஸ் சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் அந்த தரவுகளின் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க ரைட் அடுத்தது வந்து எ பெனிஃபிஷியரி கவர்ட் அண்டர் தி ஸ்கீம் வில் பி அலவுடு டு டேக் கேஷ்லெஸ் பெனிஃபிட்ஸ் ஸோ ஒரு பயனாளிக்கு வந்து அவங்க வந்து நேரடியாக அவங்களுக்கு வந்து கேஷ் இது பண்ணணும்னு கிடையாது ஸோ கேஷ்லெஸ் பெனிஃபிட்ஸும் அங்கே அவைல் பண்ணலாம் ஸோ எங்கே அப்படின்னா எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் ஸோ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸை ஸ்கீமை அடாப்ட் பண்ணியிருக்கக்கூடிய எந்த ஹாஸ்பிட்டலில் வேணும்னாலும் அவங்க கேஷ்லெஸ் பெனிஃபிட்ஸை அவைல் பண்ணலாம் அது வந்து பப்ளிக் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் சரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் சரி அவங்க அவைல் பண்ணலாம் ரைட் ஸோ திஸ் இஸ் அபவுட் பி ஏபி பிஎம் ஜிஏஒய் ஸோ இது ஏன் இந்த சமீபத்தில் இந்த ஸ்கீம் வந்து நியூஸில் இருந்ததுன்னா ஸோ இந்த ஸ்கீமுக்கு கீழே நிறைய கோவிட் நைன்டீன் டெஸ்ட்ஸை வந்து பண்ணியிருக்காங்க அரௌண்டு டுவெண்ட்டி லேக் கோவிட் நைன்டீன் டெஸ்ட் வந்து இந்த ஸ்கீமுக்கு கீழே பண்ணியிருக்காங்க தேட்ஸ் வை இந்த கொஸ்டின் வந்து இங்கே இருக்குது ஓகே ஸோ நான் உங்கள்கிட்ட சொன்னது மாதிரி கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அதுதான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஸோ இங்கே இம்ப்ளிமெண்ட் அதாரிட்டி அப்படிங்கிறது வந்து நேஷ்னல் ஹெல்த் அதாரிட்டி ரைட் தென் கொஸ்டின் நம்பர் த்ரீ பார்க்கலாம் விச் அதாரிட்டி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவாலுவேட்டிங் ப்ரொப்போசல்ஸ் ரிலேட்டிங் டு ரிலீஸ் ஆஃப் ஜெனிட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உயிரினங்களை நம்ம பயன்படுத்துவதாக இருந்தால் இந்தியாவுக்குள்ளாடி பயன்படுத்துவதாக இருந்தால் யார் வந்து அதை அப்ரூவ் பண்ணணும் யார் வந்து அதற்கான ரெகுலேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின் ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் பி ஜெனிட்டிக் என்ஜினியரிங் அப்ரைசல் தான் ஆன்சர் ரைட் இது ஏன் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து போல்ட்ரி இண்டஸ்ட்ரி ஸோ கோழி வளர்ப்பு அந்த துறை வந்து சமீபத்தில் வந்த அந்த கொரோனா அந்த பெருந்தொற்றினால அதிகமாக பாதிப்படைஞ்சது குறிப்பாக முறையான விற்பனை இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் வந்து சார்ஸ் கொரோனா கோவி டூ வைரஸ் வந்து இந்த பவுல்ட்ரி மூலமாக பரவுது கோழிகள் மூலமாக பரவுது அப்படிங்கிற ஒரு வதந்தியெல்லாம் இருந்ததுனால ஸோ அந்த விற்பனை வீழ்ச்சி அப்படிங்கிறது இருந்தது ஸோ அப்போ திரும்ப வந்து அவங்களுக்கு தீவனங்கள் தட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுனால இப்போ இந்த கோழி விற்பனையாளர்கள் விற்பனையாளர்கள் ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரசிட்ட ஜிஎம் சோய் அதாவது ஜெனிட்டிகலி மோடிஃபைடு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட சோய் ஸோ இது வந்து இந்த சோயை வந்து கோழி தீவனமா பயன்படுத்தப்படும் சோய சீட்ஸை வந்து மரபணு மாற்றம் செய்யப்பட்ட சோய சீட்ஸை இறக்குமதி பண்ணணும் அப்படிங்கிற அனுமதியை கேட்குறாங்க அனுமதி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்குள்ளாடி ஒரு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு பொருள் வரதா இருந்தால் அதாவது ஒரு லைவ் ஆர்கானிசம் வரதா இருந்தா ஸோ அது வந்து அதுக்கு வந்து ப்ராப்பரான அப்ரூவல் எல்லாம் வாங்கணும் அதுக்கான ரெகுலேஷன்ஸ் வந்து இந்த ஜிஏசி தான் ஃப்ரேம் பண்ணி அந்த ப்ரப்போசல்ஸ் எல்லாமே அவங்க அப்ரூவ் பண்ணுறது இந்த அத்தாரிட்டி தான் ஸோ அதனால தான் இது சமீபத்தில் நியூஸில் செய்தியில் இருந்தது இந்த அமைப்பு இப்போ வந்து நம்ம ஜெனட்டிக்கல் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு க்ராப் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பயிர் அப்படின்னா என்ன அது இந்தியாவில் பயன்பாட்டில் இருக்கா அப்படிங்கும்போது இந்தியாவில் ஒரே ஒரு க்ராப் தான் பயன்பாட்டில் இருக்குது அதுவும் உணவு பயிர் கிடையாது அது ஒரு பணப்பயிர் அது வந்து பீட்டி காட்டன் ஸோ பிடி காட்டன் தான் இந்தியாவில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரே மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பயிர் ஸோ அதனால் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பயிர் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப் அப்படின்னா ஸோ ஏ க்ராப் எ ஜீன் ஆர்டிஃபிஷியலி இன்சர்டட் இன்டு இட் ஃப்ரம் அனதர் ஸ்பீஷிஸ் ஈவன் அன்ரிலேட்டட் டு கிவ் விட் சம் டிசைர்டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது அப்போ இதுக்கு நான் எக்ஸாம்பிளோட விளக்குறேன் உங்களுக்கு ஸோ இப்போ காட்டன் இந்த காட்டன் வந்து பொதுவாக ஒரு பால்வாம் ஓகே பிங்க் பால்வாம்னு சொல்லுவாங்க ஒரு பூச்சி அது ஸோ ஈஸியாக இந்த பால்வாம் என்ன பண்ணிடோம் அப்படின்னா இந்த காட்டன் பால்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணிடும் ஸோ அப்போது அதனுடைய ஈல்டு அதனுடைய மகசூல் வந்து கம்மி ஆகிறதுக்கு பயங்கரமான சான்ஸ் இருக்குது இப்போது இந்த மரபணு மாற்றப்பட்ட காட்டனில் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ இந்த பீட்டி அப்படிங்கிறது ஒரு பெசில்லஸ் ஓகே ஸோ அந்த பாக்டீரியா ஸோ அதோடைய ஜீனை வந்து அதனுடைய மரபணுவை வந்து இதில் செலுத்துகிறாங்க ஸோ இந்த மரபணுவை இதில் செலுத்தும் போது இது வந்து மாடிஃபை ஆகுது காட்டன் வந்து மாடிஃபை ஆகுது எப்படி மாடிஃபை ஆகுதுன்னா இந்த இந்த உயிரினத்துக்கு எதிராக இது ரெசிஸ்டண்ட்டாக ஸோ அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலாக ஸோ இந்த பிடி காட்டன் வந்து இட்ஸ் ரெசிஸ்டன்ட் டு திஸ் பிங்கு பால்வாம் ஸோ தன்னை வந்து இந்த வாமிக்கிறது ஜஸ்ட் லைக் வேக்சின் மாதிரி நமக்கு வந்து எப்படி வந்து வேக்சின் போட்டால் நம்ம த நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இதாகுதோ ட்ரிகர் ஆகுதோ அதே மாதிரி இங்கே வந்து இந்த ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஆன இந்த காட்டன் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட காட்டன் அப்படிங்கிறது இதுக்கு எதிராக பிங்கு பால்வாமுக்கு எதிராக அதனுடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் அமைச்சுக்கிட்டு ஸோ இது வந்து ஒரு ஒரு ரீசன் ஸோ அதுக்கு தான் ஜெனட்டிக்கலி மாடிஃபை இங்கே வந்து பண்ணுறாங்க ஓகே ஸோ இப்போ இங்கே வந்து அன்ரிலேட்டட் ஸ்பீஷீஸ் இந்த பெஸ்ட் பேக்டீரியா அப்படிங்கிறது அன்ரிலேட்டட் ஸ்பீஷிஸ் தான் ஃபைன் இப்போ வந்து ஜிஏசி நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த ஜெனடிக்கலி மாடிஃபைடு க்ராப்ஸை இந்தியாவில் அலோவ் பண்ணணுன்னா இந்த ஜிஏசியோடைய அப்ரூவல் வேணும் ஸோ இது ஒரு ஸ்டாச்சுச்சோரி பாடி சட்டப்பூர்வமான அமைப்பு ஸோ எந்த சட்டத்துக்கு கீழே இதை உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ஓகே இட்டு ஃபங்க்ஷன்ஸ் அண்ட்ரு எந்த அமைச்சகத்துக்கு கீழே ஃபங்க்ஷன் of course அது லாஜிக்கல் தான் நம்முடைய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் கால மாற்றத்துக்கான அமைச்சகம் ஸோ environment ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே அது ஒர்க் ஆகுது நெக்ஸ்ட் வந்து ஃபோர் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் amendment ரூல்ஸ் டூ தௌசண்ட் plastic ஒன் ஸோ பிளாஸ்டிக் வேஸ்டுங்கிறது அகெயின் ஒரு பெரிய பிரச்சனை இந்தியாவில் பிளாஸ்டிக் வேஸ்ட் ஸோ அதை டீல் பண்ணுறதுக்காக அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக ரூல்ஸில் வந்து சில மாற்றங்களை சமீபத்தில் அறிவிச்சிருக்காங்க ஸோ யாரை நோட்டிஃபை பண்ணியிருக்கா ஸோ இட் இஸ் நோட்டிஃபைடு பை மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ட்டு இருக்கீங்க இல்லை இதை நோட்டிஃபை பண்ணது வந்து எகெய்ன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஏன்னா அது வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு விஷயம் அப்போ இதை இந்த ரூல்ஸை நோட்டிஃபை பண்ணுறது வந்து பண்ணினது மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இல்லை நெக்ஸ்ட் வந்து இட் எய்ம்ஸ் டு ப்ராஹிபிட் இது எதுக்காக இந்த ரூல்ஸை வந்து எதுக்காக அமெண்ட் பண்ணியிருக்காங்க இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா டு ப்ரோஹிபிட் ஐடென்டிஃபைடு சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அதாவது நம்ம ஒரு தடவை பயன்படுத்திட்டு தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸை வந்து பயன்பாட்டிலேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரூல்ஸ் தான் இது அப்போது இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா லோ யூட்டிலிட்டி அதனுடைய பயன்பாடு கம்மி ஆனால் அது வந்து அதிகமாக வந்து பொல்யூட் பண்ணுது ஸோ லோ யூட்டிலிட்டி அண்ட் ஹை லிட்டரிங் பொட்டன்ஷியல் ஸோ இதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரா பிளாஸ்டிக் கப்பு ஸோ இதெல்லாமே வந்து ஒரு தடவை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ அது வந்து நான் தூக்கி போட்டுரும் நம்ம உடனே தூக்கி போட்டு ஸோ அதான் லோ யூட்டிலிட்டி அதே மாதிரி பேக்கேஜிங் பேக்கேஜிங்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் ஸோ இதெல்லாமே அதனுடைய பயன்பாட்டு அளவு நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மி தான் நம்ம ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா டிஸ்கார்ட் பண்ணிடுறோம் ஸோ அது வந்து ஒன்ல அப்படியே இருந்து ஸோ என்விரான்மெண்ட்டை பயங்கரமாக பொல்யூட் பண்ணுது ஸோ இதை எல்லாமே இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளாடி எலிமினேட் பண்ணுறது தான் இதோட நோக்கம் ரைட் ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் பி டூ ஒன்லி தான் கரெக்டான ஆன்சர் ரைட் இப்போ வந்து இதை இதை பற்றின சில டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஸோ நான் சொன்னது மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சு தான் இதை நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க எகைன் அதுக்கு எய்ம் வந்து இதுதான் ரைட் ஸோ இன்னொன்று வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த ரூல்ஸுக்கு கீழே ஸோ தேர் கோயிங் டூ சேஞ்ச் தி திக்னஸ் ஆஃப் பிளாஸ்டிக் பேக்ஸ் நம்ம ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பாலிதீன் பைகளுக்கு திக்னஸை மாற்ற போகிறாங்க ஸோ அது வந்து படிப்படியாக தான் மாற்ற போகிறாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட்லி வந்து நம்ம ஐம்பது மைக்ரான் தடிமன் அளவு உள்ள அந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம் ஸோ இதை வந்து எழுபத்தஞ்சு மைக்ரானை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க ஃப்ரம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து அதை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அதுக்கு பிறகு அடுத்த இயரில் நெக்ஸ்ட் இயரில் வந்து அதை ஒன் டுவெண்ட்டி மைக்ரான்ஸாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க ரைட் ஸோ இதெல்லாம் இந்த ரூல்ஸ்க்கு கீழே மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய சில சில பாயிண்ட்ஸ் ரைட் அடுத்த கொஸ்டின் இதுவும் சூழலியல் சார்ந்தது தான் விச் அமங் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் தட் இஸ் ஐபிசிசி ஆர் கரெக்ட் அப்படின்னு இருக்கு ஸோ இந்த ஐபிசிசி சி ஐக்கிய நாடுகள் சபைக்கு கீழே ஒரு கன்வென்ஷன் இருக்குது ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது யூஎன்எஃப்சிசி யுனைடட் நேஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் ஸோ இது வந்து உலகளாவிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து வந்து இந்த கன்வென்ஷனை வச்சிருக்கிறாங்க இந்த அக்ரிமெண்ட்டை வச்சுருக்காங்க ஸோ கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றத்துக்காக என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் வந்து அவங்க வந்து மீட் பண்ணுவாங்க ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இயரும் நடக்கும் டிசம்பர் மாதத்தில் நடக்கும் இப்போது இந்த இயருக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நடக்க போகுது ஸோ அதுக்கு முன்னாடி பொதுவாக இந்த இந்த டிசம்பரில் இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த யுஎன்எஃப்சிசினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடியது அந்த ஐபிசிசி ஸோ இது என்னன்னா உலகளாவிய அறிவியலாளர்கள்லாம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து அறிவியல் பூர்வமாக ஆய்வு பண்ணி காலநிலை மாற்றம் சார்ந்த தகவல்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிப்போர்ட் அறிக்கையாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஸோ தட் உலக நாடுகள் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இங்கே முடிவு செய்யப்படுது ஸோ இந்த இந்த மீட்டிங்ஸில் இந்த மீட்டிங்கில் வந்து இந்த இந்த ஐபிசிசி கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸை வச்சு தான் அவங்க வந்து பேசுவாங்க மீட் பண்ணுவாங்க என்னெல்லாம் சேரது அப்படின்னு முடிவெடுப்பாங்க ஸோ அப்போ சமீபத்தில் இந்த ரிப்போர்ட் ஐபிசிசி வந்து ரிலீஸ் பண்ண ஒரு ரிப்போர்ட் வழியாக இருந்தது ஸோ நம்ம வெகு வேகமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் குளோபல் வார்மிங்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் ஸோ ரொம்ப ஸ்பீடாக குளோபல் வார்மிங் நடந்துட்டுருக்கு அதனால் வரக்கூடிய கான்சிக்வென்சஸ் அதிகமாக இருக்கும் அதாவது கோட் ரெட் அப்படின்னு சொல்லி தலைப்பிட்டு நிறைய நியூஸ் ஆர்ட்டிகிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரைட் ஸோ நம்ம மனித குலத்துக்கு வந்து கோட் ரேட் அப்படின்னு சொல்லி தலைப்பிட்டு நிறைய ஆர்டிகல்ஸ் ரிலீஸ் ஆயிருந்தது ஸோ இப்போ இதை பார்க்கலாம் இந்த இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் பற்றி பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு ஸோ இட்ஸ் இஸ் அன் இன்டர் கவர்மெண்டல் பாடி ஃபார் அசிங் த சயின்ஸ் ரிலேட்டட் டு கிளைமேட் சேஞ்ச் ஸோ ஏன் இது முக்கியம் ஏன் இந்த சயின்ஸ் ரிலேட்டட் டு கிளைமேட் சேஞ்ச் முக்கியம்னா நிறைய நாடுகளில் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து நடக்கலை அப்படின்னு கிளைமேட் சேஞ்ச் டினேல்ஸ் வந்து நிறைய இருக்கு ஸோ அறிவியல் பூர்வமாக இல்ல கிளைமேட் சேஞ்ச் வந்து இட்ஸ் ஹாப்பனிங் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் நடக்கணும் ஸோ அதுக்கான ஒரு அமைப்பு தான் இந்த ஐபிசிசி ஸோ இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் ரைட் ஸோ அந்த காலநிலை மாற்றத்துக்கு பின்னாடி உள்ள அறிவியலை ஆய்வு செய்கிறதுக்கான பூர்வமாக ஆய்வு செய்கிறதுக்கான அமைப்பு தான் இது அப்புறம் செகண்ட் பாருங்க இட் வாஸ் செட் இன் நைன்டீன் எயிட்டி எயிட் பை தி வேர்ல்ட் மெட்டீரியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அண்ட் நேஷன்ஸ் யுனை ப்ரோக்ராம் இதுவும் ஓகே இந்த ரெண்டு அமைப்புகளும் தான் இதை உருவாக்கி இந்த ஐபிசிசியை அப்புறம் ரீசென்ட்லி இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் ரிலீஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் இட்ஸ் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் ஏஆர் சிக்ஸ் டைட்டல்ட் கிளைமேட் சேஞ்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்

யூஸ் பண்ணியிருந்தது கிளைமேட் கிளைமேட் சேஞ்ச் அந்த சயின்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ஓகே ஸோ இங்கே வந்து என்ன சொல்லுது இந்த ரிப்போர்ட் ஒரு ஓவர் வியூவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சி எக்ஸ்ட்ரீம் ஹீட் ஹெவி ரெயின்ஃபால் ஸோ இதெல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுது ஸோ வெப்பம் இன்க்ரீஸ் ஆகும் ஹெவி ரெயின்ஃபால் ஸோ மழை பெய்யாத இடங்களில் கூட நல்லா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுது ஹெவி ரெயின்ஃபால் அப்புறம் வந்து ஒரு மாதம் பெய்ய வேண்டிய மழை வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் பெய்யும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லுது ஃபயர் கண்டிஷன்ஸ் வரும் ஓகே ஸோ காட்டு தீ மாதிரியான வெப்பம் அதிகமாக இருக்கும் நடந்துக்கிட்டே இருக்கு இப்போ வந்து இன்னும் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தாண்டி இல்லை இப்பவே நான் வந்து நம்ம நிறைய இடங்கள்ல அதை நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ ட்ராவுட் வரும் ரைட் தென் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் ஸோ எது காரணம் எந்த வாயு வந்து மிக முக்கியமான காரணம் இந்த உலக வெப்பமயமாதல் அப்படிங்கிறதுக்கு கார்பன் டை ஆக்சைடு தான் முக்கியமான காரணமாக இந்த ரிப்போர்ட் சொல்லுது ரைட் இட் சேஸ் இஃப் கிரீன் ஹவுஸ் எமிஷன்ஸ் ஆர் ஹால்டு பை டூ தௌசண்ட் தேர்ட்டி நம்ம நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த பசுமை இல்ல வாயுக்களை வந்து கிரீன் ஹவுஸ் கேஸஸை வந்து எமிஷன்ஸை வந்து நம்ம பாதியாக குறைக்கணும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளாடி நம்ம பாதியாக குறைக்கணும் ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளாடி முழுமையாக என்ன பண்ணிடணும் நம்ம வந்து நெட் சீரோ அப்படிங்கிற லெவலுக்கு வந்துடணும் ஒன்று முழுமையாக குறைக்கணும் இல்லைனா நம்ம எமிட் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே இங்கே இரு இங்கே பூமியிலேயே வந்து அதை அப் பண்ணுறதுக்கான ஒரு இயற்கை சூழலை வந்து உருவாக்கணும் இது ரெண்டுல ஒன்றும் நடக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ரொம்ப மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையாக இந்த ரிப்போர்ட் இருக்கு ரைட் நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் விச் அமங் தி ஃபாலோயிங் ஆர் தி வெட்லன்ஸ் ஓகே வெட்லன்ஸ் ரெகனைஸ்ட் அண்டர் தி நைன்டீன் செவன்டி ஒன் ராம்சர் கன்வென்ஷன் ஆன் வெட்லன்ஸ் ஓகே ஸோ இது ஒரு முக்கியமான ஒப்பந்தம் ஈர நிலங்கள் அல்லது நீர் தடங்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு உலகளாவிய ஒப்பந்தம் வந்து இந்த ராம்சர் கன்வென்ஷன் ஸோ இதுக்கு கீழே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஊர நாடுகளில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பாதுகாக்கப்பட வேண்டிய நீர்த்தடங்களை வந்து அறிவிப்பாங்க ஸோ அவங்களுடைய அந்த கன்வென்ஷனுக்கு கீழே ரைட் ஸோ அப்போது இந்தியாவில் வந்து ஏற்கனவே நாற்பத்தி ரெண்டு சைட்ஸ் ஃபார்ட்டி டூ சைட்ஸ் வந்து இருக்குது ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு நாலு சைட்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த நாலு சைட்ஸும் தான் இது ரைட் தொல் லேக் வைல்ட் லைஃப் சேங்க்சுரி வத்வானா வெட்லேண்ட் சுல்தான்பூர் நேஷனல் பார்க் பிந்தாவாஸ் வைல்ட் லைஃப் சேங்க்சுரி ஸோ இதில் இந்த முதல் ரெண்டும் வந்து குஜராத்தில் இருக்குது இது ரெண்டும் ஹரியானாவில் இருக்குது ரைட் இப்போ இங்கே ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் வெட்லேண்ட்ஸ் ஆர் சிஸ்டம்ஸ் சேச்சுரேட்டட் வித் வாட்டர் எதர் சீஸ்னலி ஆர் பர்மனென்ட்லி ஸோ இந்த நீர்த்தடம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக நம்ம லேக்ஸாக இருக்கலாம் ஏரிகளாக இருக்கலாம் இல்லை வந்து அலையாத்தி காடுகள் மேங்க்ரூவ்ஸாக இருக்கலாம் ஆனால் அதனுடைய டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா ஆழம் வந்து ஒரு ஆறு மீட்டருக்கு கூடுதலாக இருக்கக்கூடாது ஸோ அப்படிப்பட்ட நீர்ப்பரப்புகள் எல்லாமே வந்து நம்ம நீர்த்தடம் அப்படின்னு வகைப்படுத்துகிறோம் ஸோ இந்த நீர்த்தடங்கள் வந்து உலகத்தில் எல்லா நாடுகள்லேயும் இருக்குது இந்தியாவிலையும் இருக்குது நிறைய நீர்த்தடங்கள் இருக்குது அதில் வந்து ஒரு இது வரைக்கும் ஒரு ஃபார்ட்டி டூ சைட்ஸை வந்து வெட்லென்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா இந்த ராம்சர்ஸ் கன்வென்ஷனுக்கு கீழே டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க இப்போது ப்ளஸ் ஃபோர் ஓகே ஸோ நாலு சைட்ஸை கூட ஆட் பண்ணியிருக்காங்க நம்ம கொஸ்டினில் பார்த்தா நாலு சைட்ஸை கூட ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து நாற்பத்தாறு சைட்ஸ் இருக்கு ஸோ ஏன் இந்த நீர்த்தடங்களை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா ஸோ ஒரு இந்த பேராகிராஃபை பாருங்கள் இந்த நீர்த்தடங்கள் வந்து உலக நிலப்பரப்பில் வந்து ஒரு ஆறு சதவீதம் தான் இருக்குது ஆனால் இறக்குறைய நாற்பது சதவீதம் தாவரங்களும் விலங்குகளும் வந்து இதை நம்பி இருக்குது இந்த வெட்லேண்ட்ஸை நம்பி இருக்குது இந்த நீர்த்தடங்களை இருக்குது ஸோ அந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உயிர் சூழல் அது ஸோ அதனால் அதை நம்ம பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்குது ரைட் ஸோ அதனால தான் இந்த ராம்சர் கன்வென்ஷனுக்கு கீழே அதை ப்ரொட்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ இது நைன்டீன் செவன்டி ஒனில் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு கன்வென்ஷன் ஓகே ஸோ ராம்சர் கன்வென்ஷன் இட்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரெட்டி ரைட் ஃபார் தி கன்சர்வேஷன் அண்ட் வைஸ் யூஸ் ஆஃப் வெட்லேண்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாலோமெட்ரிக் மெத்தட் சம்டைம்ஸ் சீன் இன் தி நியூஸ் ரீசெண்ட்லி இஸ் ரிலேட்டட் டு ஸோ இது என்ன மெத்தட் அப்படின்னா இட்ஸ் ரிலேட்டட் டு அஷோரிங் குவாலிட்டி ஆஃப் தி டீ லீவ்ஸ் ஓகே ஸோ தேயிலை இலைகள் அதை வந்து பறிக்கிறாங்க அதை பறித்து அதை எடை போடுறாங்க ஸோ அது எடை போடுறதுக்கு குறிப்பாக அஸ்ஸாமில் வந்து சைக்கிள் பால்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க ஓகே ஸோ த பயோமெட்ரிக் சிஸ்டம் இன் டைல்ஸ் வெயிங் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ்லி ப்ளக்டு டீ லீவ்ஸ் ஃப்ரம் தி விதரிங் ஷோ இன் ஏ ஃபேக்ட்ரி ஓகே ஸோ இதை வந்து எந்த அமைப்பு டெவலப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப பழமையான ஒரு டீ ரிசர்ச் இன்ஸ்டியூட் டோக்லை டீ ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஸோ ஈஸ்டர்ன் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட் அது ஸோ அது நூற்றி பத்து வருஷம் பழமையானது ஸோ இந்த மெத்தடும் பழமையானது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அவங்க உருவாக்குன ஒரு மெத்தட் ஸோ இது எதுக்காக அப்படின்னா அந்த குவாலிட்டி ஸோ குறிப்பாக தேயிலை இலைகள் வந்து அந்த தளிர்கள் தான் ரொம்ப முக்கியம் அந்த தேயிலை வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸோ அதனால் அந்த தளர்கள் எடையை வந்து பார்க்குறதுக்காக தான் இந்த மெத்தடை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஓகே ஸோ இந்த பைசைக்கிள் பால் வச்சு அதை வெய் பண்ணுறாங்க ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் வந்து பாலோமெட்ரிக் மெத்தட் ஸோ இது சமீபத்தில் வந்து செய்தியில் இருந்தது இந்த மெத்தட் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் எயிட் விச் அமங் தி ஃபாலோவிங் ஈஸ் ஆர் ரிலேட்டட் அஸ் கால் சாரி ஹைட்ரோமேட்டியாலஜிக்கல் கலாமிட்டிஸ் ஸோ நீர் மற்றும் வானியல் சார்ந்த டிசாஸ்டர் பேரிடர்கள் எதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லாமே ஃப்ளாஷ் ஃபிளட்ஸ் கிளவுட் ப்ரஸ் பர்ஸ்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ் எல்லாமே வந்து ஹைட்ரோ மெட்டீரியாலஜிக்கல் கலாமட்டி தான் ஸோ ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபவ் அப்படிங்கிறதான் கரெக்ட் ஆன்சர் ஸோ ஏன் இந்த ஹைட்ரோ மெட்டீரியாலஜிக்கல் கலாமிட்டிஸ் பற்றி செய்தி இருந்தது அப்படின்னா சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருந்தாங்க சோ இந்த ரிப்போர்ட்ல இந்தியால வந்து இந்த ஹைட்ரோ மெட்டீரியாலஜிக்கல் கலாமிட்டிஸ் இந்த பேரிடர்கள் வந்து கூடிட்டே இருக்கு குறிப்பாக கடந்த மூன்று ஆண்டுகளில் வந்து நிறைய இறப்புகளும் நடந்திருக்கு வெஸ்ட் பெங்கால் வந்து வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காள மாநிலம் அதுல வந்து முதல் இடத்துல இருக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் இறப்பு இந்த பேரிடர் காலநிலைகள் இறப்புகள்ல மேற்குவங்க மாநிலம் முதல் இடத்துல இருக்கு சோ அதனால இந்த கேள்வி இங்கே இருக்கு அடுத்த கொஷின் நம்ம பார்க்கலாம்

அடுத்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி யூஸ்ட் அஸ் ஏ ஃபியூயல் ஃபார் ஸ்பேஸ் கிராஃப்ட் ப்ரொபல்ஷன் இட் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் ஓகே ஸ்பேஸ் கிராஃப்ட் ப்ரொபன் ப்ரொபல்ஷனுக்கும் நம்ம ஃபியூலாக வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இங்கே வந்து இது மூணுமே கரெக்ட் சரியா ஸோ அதனால் நன் ஆஃப் தி அபவ் இங்கே கொஸ்டின் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குது ஸோ அதனால் நான் ஆஃப் தி அபவ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஓகே ஸோ இந்த ஏன் இந்த ஹைட்ரஜன் ஃபியூலில் பற்றின கேள்வி இங்கே இருக்குது அப்படின்னா ஸோ இந்தியா சமீபத்தில் வந்து நம்ம சுதந்திர தினத்தை கொண்டாடணும் ஆகஸ்ட்டு ஃபிஃப்டீன் ஸோ இந்த சுதந்திர தினத்தில் சுதந்திர தின உரையில் பிரதமர் வந்து நேஷனல் ஹைட்ரஜன் மிஷன் ஸோ ஏற்கனவே பட்ஜெட்டில் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நேஷனல் ஹைட்ரஜன் மிஷன் இப்போ அதை திரும்பவும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் வந்து தன்னுடைய உரையில் ரீட்ரேட் பண்ணியிருந்தார் ஸோ அதை அதை மென்ஷன் பண்ணியிருந்தார் ஸோ அதனால தான் இந்த நேஷ்னல் ஹைட்ரஜன் மிஷன் ஸோ அது என்ன அப்படின்னா இந்தியா இந்த ஹைட்ரஜன் எஸ்பெஷலி க்ரீன் ஹைட்ரஜனை வந்து யலாக யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உற்பத்தியை வந்து பெருக்க போகிறோம் அதுலேருந்து ஃபியூயல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறக்கான டெக்னாலஜிஸை வந்து நம்ம டெவலப் பண்ண போகிறோம் ஸோ எய்ம்ஸ் டு மேக் ஸோ இந்த நேஷனல் ஹைட்ரஜன் மிஷன் இட் எய்ம்ஸ் டு மேக் இந்தியா எஸ் அ குளோபல் ஹப் ஃபார் தி ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் க்ரீன் ஹைட்ரஜன் இது ரொம்ப க்ளீனான ஃபியூயல் ஸோ இதை பேர்ன் பண்ணும்போது இந்த க்ரீன் ஹைட்ரஜனை வந்து பேர்ன் பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாட்டர் அண்ட் வாட்டர் வேப்பர் தான் ரைட் வாட்டர் அண்ட் வாட்டர் வேப்பர் ஸோ இது வந்து எக்காரணத்தை கொண்டும் என்வரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணாது லைக் fossil fuels okay fossil fuels மாதிரி பொல்யூட் பண்ணாது அதனால ஒரு க்ளீனர் ஃபியூலாக இது இருக்குது ஃபைன் next கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் டென் the terms எத்ரியம் கர்டானோ ஸ்டெல்லார் sometimes இன் in நியூஸ் news ஸோ இது எல்லாமே வந்து cryptocurrencies okay ஓகே so, ஸோ இந்தியாவில் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி பயன்பாடு வந்து நம்ம ரெகுலேட் பண்ணணுமா ரெகுலேட் பண்ண வேண்டாமா அது சார்ந்த டிபேட் வந்து போயிட்டுருக்கு அதே மாதிரி இந்தியாவுக்குன்னு ஒரு டிஜிட்டல் கரன்சி வேணும் ஓகே ஸோ ஆர்பிஐ வந்து ஒரு டிஜிட்டல் கரன்சியை வந்து கொண்டு வரணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான டிபேட்ஸ் கூட இருக்கு ஸோ அதனால தான் இந்த இது சார்ந்த எல்லாமே வந்து ஃபேமஸான கிரிப்டோ கரன்சி உலகளவில் பயன்படுத்தப்படக்கூடிய ஃபேமஸான கிரிப்டோ கரன்சிஸ் ஸோ அது வந்து செய்தியில் இருந்தது ஓகே ஸோ இந்த வீடியோ இவ்வளவு தான் நன்றி நண்பர்களே இன்னும் இந்த சேனலில் இணைந்துருங்க இன்னும் நம்ம பல வீடியோக்களையும் பல தகவல்களோடையும் பல கேள்விகளோடையும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி